சில விஷயங்கள் கேட்கறத விட பார்க்கறது தான் த்ரில்லிங்கா இருக்கும். See me in action. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன சுட்டுருவேன். கன்னு என்னதுதான் பொண்ணு என்னதுதான். நாளை காலையில 11 மணிக்கும் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. முடிஞ்ச சுண்டு எப்படி சுண்டு விரல் எமலப்படுதான் பாப்போம். 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தைரியத்துல பேசுறிய. வாய் இருக்குன்னு வார்த்தை வார்த்தையை விடாத. வார்த்தையை விடுறேனா குட்டி? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தைய காப்பாத்தமோ ஆம்பளை இருந்தா வாட்டான்னு இந்த இப்ப முன்னாடியே வந்து நின்ட்டேன். என்ன இப்போ ஆம்பளை நாட்டம் தெரியுமாடா உனக்கு? இப்படி 5 அடி கேப்ல 6 அடியில அல்லக்கைங்களோட கிளம்பி வர்றது இல்லடா. சிங்கிளா வந்துக்கிறான் இவன. ப்ரூஸ்லியா ஜெட்லியா? கில்லிடா. என் வயசு இருக்கும் பேர் சொன்னா சொன்ன இதெல்லாம் பாத்துக்கிடுவா. நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், மானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும். எங்களுக்கு நண்பன்னா தோல்ல கை போடவும் தெரியும், எதிரினா தோலை உரிக்கவும் தெரியும். ஒண்டிக்கு ஒண்டி நேருக்கு நேர் உன்ன மாதிரி முதுகுல குத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏழைகளுக்கு அது தெரியாது. கையால் அணகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் கால்வா இல்லடா. 1000 பேர் அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்களை உயிரை கொடுக்க ரெடியா இருக்காங்க. காப்பாத்தணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும்டா. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை இன்னும் புரிஞ்சுக்கல. तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा. खोलने को बोला तो सोच रहे तूने मेरे हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग फिर भी तो डर रहे है ना. அந்த பாயா இருக்கணும்டா. நீ குழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி. எவனுக்கும் பயப்பட நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனை எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். விரிச்சு மேஞ்சிரும். பேசும்போது சைடெல்லாம் சைலண்டா இருக்கணும். சவுண்டு வந்துச்சு சங்கருத்து. ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன். கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கின்னு இருப்பேன். ஜாக்கிரத. சுடணும்னு முடிவு பண்ணா சுடணும். அதை விட்டுட்டு யாரு என்ன நொன்னுகிட்டேன். அவங்க டெக்னிக் நமக்கும் தெரியும்னு காட்டுவோம். ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்தில் அடிக்கணும். ஏதானே பாத்தியா போதுமா? இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு மௌன. நீ மட்டும் போட்டிருக்கணும். இது வரைக்கும் நானே பார்க்காத திருமலை நீ பாத்திருப்ப. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். 5000 கோடி எப்படி? 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான்.